வயத்தை கலக்கல. இல்லை அது அது அப்போ அப்போ எதுவுமே பேசப்பட உட்காந்துடலாம். எல்லோருக்கும் முதற்கண் வணக்கம். ராதிகா மாஸ்டர், நான் ஒரு படம் பண்ணி முடிச்சிருக்கேன், அதுக்கு வந்து ராதிகா மாஸ்டர் தான் கோரியோகிராஃபர் ஃபார் ஆல் த சாங்ஸ். ஸோ தட்ஸ் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன்ஸ் ஐ எம் ஹியர். அண்ட் இந்த படம் த ப்ரூஃப் அப்படின்னு, ப்ரூஃப் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இது காமன் ஃபார் ஆல் லாங்குவேஜஸ், ஆல்ரெடி இஸ் அ ட்ரைலிங்குவல், தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் பண்ணுறாங்க. நல்ல சாதுரியமான ஒரு முடிவு. லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ், சின்ன இடத்துல எடுத்து ஃபனல் இப்படி மேலே போகிற மாதிரி மோர் சேல்ஸ் ஏரியாஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஒரு ஒரு சாதுரியமான ஒரு முடிவு. ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது நம்ம மிஷிகனுக்கு இருக்கிற மாதிரி, அது நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பொறுத்து இருக்குது. மிஷிகனுக்கு அழகான சிரிப்பு வரும், நான் சிரிக்கவே மாட்டார், கோவத்தில் இருப்பார். அருமையான கண்கள் அது கூலிங் கிளாஸ் போட்டு மறைச்சிருவார். நமக்கு பகல் வேலையில் வந்து எதிர்த்தப்பில் எம்ஜிஆர் சிவாஜிக்கே வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ராத்திரியில் 12 மணிக்கு ஊசியில் நூல் கோக்கர் அளவுக்கு கூலிங் கிளாஸ் போட்டு, அந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஹி ஹேஸ் அன் அன்ஃபேர் அட்வான்டேஜ் தேர். அவர் படம் ட்ரெயினில் நான் நடிச்சிருக்கேன், அவர் நடித்து காட்டுறாரு, ரொம்ப வயத்தறிச்சலாக இருந்தது. அந்த கண்ணும் அந்த சிரிப்பு எங்கிட்ட இல்லையே அப்படின்னு. அதுபோல் ராதிகா மாஸ்டர், இந்த ஸ்டண்ட் மாஸ்டர், அவங்களுக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அண்டு டான்ஸ் மாஸ்டர் ஒன்றி தான், எவ்வளோ பெரிய ஹீரோ வந்தாலும் முதல்ல வந்து காலில் வணக்கம், காலில் விழுந்து வணக்கம் கௌரவித்த பிறகு தான் அவங்க வந்து ஷார்ட்டுக்கே போகிறாங்க. பாவம் இந்த டேரக்டர், எந்த டேரக்டருக்கும் அந்த கூடிப்பினை கிடையாது. ஆம்பாவை க்யூவில் நின்றுட்டுருப்பான் அவன், தேடணும். முருகதாஸ் ரமணா ஷூட்டிங்கில் உள்ளே அலோவ் பண்ணலை, சின்ன பசங்களாம் அலோவுடு இல்லைன்னு. அந்த டேரக்டர்னு சொல்லி ப்ரொடக்ஷன் மாதிரி வெளியில் அனுப்பிச்சு உள்ளே கொண்டு வந்தாங்க. ராதிகா மாஸ்டர் ஹேஸ் தட் அன்ஃபார் அட்வான்டேஜ் பிகாஸ் ஹி ஆஸ் அ டோட்டல் லீடர்ஷிப் போகணும். ஒரு டைரக்ஷன்னா லீடர்ஷிப் போகணும். உனக்கு சினிமா கிராஃப்ட் தெரிஞ்சிருக்கலாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், லீடர்ஷிப்னா நம்ம மிஷ்கின் மாதிரி டோட்டல் கண்ட்ரோல், போத் கிராஃப்ட், த பீப்புள், எவ்ரி திங், த பிஸ்னஸ் ஆஃப் இட், த இண்டஸ்ட்ரி ஆஃப் இட். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லோரும் மேய்ச்சி கட்டி மேய்ச்சி கட்டி அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ட்ரைனிங் இருந்ததுனால இட் இஸ் ஈஸி ஃபார் தம் டு டைரக்ட் அ ஃபிலிம். அதான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வந்து டைரக்டர் ஆகிடுறாங்க. பிரபுதேவா டைரக்டர் ஆகிறாரு. புதுசாக ஒன்று வந்திருக்கு. இப்போ அவங்களோட சன்னு தீபக் இந்த பக்கம் மியூசிக் டைரக்டராக இருக்கு. இந்த படத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. தீபக் நல்ல 6 ஃபீட் 4 இன்ச்சஸ் ஹைட்டு. அவர் என்ன ஆகணும்னு கேட்டால், ஆக்டர் ஆகணும்னு சொல்கிறதுக்கு பதிலாக மியூசிக் டைரக்டர். ஏன்னா மியூசிக் டைரக்டராக அடுத்தது ஆக்டர் ஆகிடலாம் ஈஸியாக. அது ஜிவி பிரகாஷாவோ விஜயாண்டனோ அடுத்தது. ஸோ இன்னொரு ஷார்ட்கட், எந்த அந்த காலத்தில் நவாப் ராஜமாணிக்கம் இல்லை, இல்லை பாய்ஸ் கம்பெனியெல்லாம் கிடையாது. மியூசிக் டைரக்டர்ட்டா நேரம் ஆக்டர். அடுத்த படம் ஹீரோ வந்து எனக்கு தெரிஞ்சு 100% நோட் பண்ணிக்கோங்க. இதான் நான் த்ரிஷா கிட்ட சொன்னேன். த்ரிஷா என் ஷோவில் வந்தப்போ நான் சினிமாக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சத்தியம் பண்ணிச்சு. நீ எழுதி வச்சுக்கோ, நீ வந்து 2 வருஷத்தில் நீ சினிமாவில் நடிக்கணும், 6 மாதத்தில் வந்துடுச்சு. அதுபோல் இவர் வந்து தீபக் வந்து சும்மா இதான் நாமக்கே வாசி நில்லுங்க, கொஞ்சம் எல்லாருக்கும் பாருங்கள், அவர் பாருங்கள் சும்மா ஒரு மியூசிக் டைரக்டர்னா ஆக்டர் ஆகலாங்கிற ஒரே ரீசனுக்காக தான் மியூசிக் பண்ணிடுறேன் அந்த படத்தில். I wish you extraordinary success in the music of this film as well as your career as an actor. The nadan mein inike na rendu moon area la very tough competition. 2024 is one of the most difficult, I wouldn't say worst, very very difficult period to make movies. Competition is so high. Sandra varada 320 thiraipadangal sensor irukku. எத்தனை ரிலீஸ் ஆச்சு, எத்தனை ஓடி இருக்குது. 1895 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த திரைப்படமானது இதுவரைக்கும் உலகம் ஃபுல்லாக எந்த கண்ட்ரி எடுத்துக்கொண்டாலும் 8-10% தான் வெற்றி பெற்றிருக்கிறது இன்று வரை. சினி லிட்ரஸின்னு ஒன்று இருக்குது. சினிமா வளர வளர நம்ம தொழிலை கற்றுக்க 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 வந்து அந்த பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் ஷுட் இன்க்ரீஸ், ரைட்? இட் இஸ் நெவர் இன்க்ரீஸ்ட். பல காரணங்கள் உண்டு, பல விழுமைகள் உண்டு. அதில் என்னென்னா, கோட்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது, ட்ரெண்ட் மாறிக்கிட்டே இருக்குது, அப்புறம் மக்களினுடைய விகிதாச்சாரம் மாறிட்டே இருக்குது, புது புது ட்ரெண்ட் வருது. முன்னே சேட்டலைட் இருந்து அது போச்சு, ஓட்டிகிட்டு இருந்து இது போச்சா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி புதுசு புதுசாக வர்றதுக்கு நீங்கள் எப்படி, நீங்கள் எந்த புனைவுகளை 13 நிமிஷத்துக்கு ஒரு எபிசோடா, 25 மினிட்ஸா, இல்லை 2.5 ஹவர்ஸா? தட்ஸ் வை பீப்புள் மேக் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் டு மேக் அ ஃபீச்சர் ஃபிலிம்.
உலகத்திலே வந்து வெரி டிஃபிகல்ட் டு மேக் அ மூவி இஸ் இந்தியா அண்ட் மோர் ஸோ இன் தமிழ். எங்கேயுமே இன்டர்வல் கிடையாது உலகத்தில் எங்கேயுமே. ஹிச்காக் சொல்வார், தி லென்த் ஆஃப் எ ஃபிலிம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி ப்ரெஷர் இன் யர் யூரினரி பிளாடர்னு. அவங்க ஒன்றுக்கு வந்து என்ன என்ன தான் கிளைமேக்ஸ் இருந்தாலும் போயிடுவான் டாய்லெட்டுக்கு, அவன் அதுக்கு முன்னாடி முடிச்சுக்கோ படத்தை. என்ன நம்ம ஊரில் இன்டர்வல் விட்றான். ஸோ அதான் தான் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து நல்லா இல்லைங்க, செகண்ட் ஆஃப் நல்லா இருக்குன்னா படத்தில் கதை இருக்குன்னு அர்த்தம். நீ செகண்ட் ஆஃப் தான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிற. ஸோ இந்த எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் இன்டர்வல் இதில் இந்தியாவில் வேண்டி தான் உண்டு. தமிழ்நாட்டில் இன்னொரு பெரிய கொடுமை என்னென்னா, கேரளா இந்த பக்கம், கர்நாடகா இந்த பக்கம், ஆந்திரா இந்த பக்கம், நடுவில் தமிழ்நாட்டு சாண்ட்விச் ஆகிருக்கு. ஸோ நம்ம ஆளுங்க ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆடியன்ஸ் டு மேக் அ மூவி, ராதிகாவோட ஃபேஸ் தட் இஸ் டு ப்ளீஸ் தமிழ் ஆடியன்ஸ். ரொம்ப டஃப் இல்லை? அவன் கேரளாவோட ரியலிசம் கேட்பான், ஆந்திராவோட கழிப்புத்தன்மை கேட்பான், கர்நாடகாவோடைய லோ பட்ஜெட் கேட்பான். எல்லாத்தையும் சேர்ந்து எப்படி பண்ணுறது, அது என்ன படம் பண்ணுறது, வெரி டிஃபிகல்ட் டு மேக். அதில் நம்ம ஆளுலாம் ரொம்ப டிமாண்டிங் வேறு. எனக்கெல்லாம் வந்து தெரிந்து தெளிதல் வள்ளுவன் சொன்னது போல் தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே கேள்வி கேட்பான். நம்ம வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு அட்மிஷன் பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் வாங்க போயிருப்போம். என்ன சார் அப்ளிகேஷன் வாங்குறது, இல்லை சிபிஐ என்னை தேடுது ஒழிஞ்சிக்கலான்னு வந்து என்ன நடுவில் தேட்டரில் இன்டர்வில் கேட்பான், படம் பார்க்க வந்தீங்களான்னு கேட்பான். இல்லை கடங்காரன் தொழில் தங்கலன்னு சினிமா தேட்டருக்கு வந்தேன், சாமி வேண்டின்னு இருப்பான், தீபாரதம் நடக்கும், என்ன சாமி வேண்டிக்குவான்னு முட்டிகிட்டே கேட்பான். இல்லை சிலையை தேடலாம் வந்துருக்கலான்னு ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்பான், என்ன சார் தூங்கிட்டீங்களான்னுப்பா. என்ன அநியாயமாக இருக்குன்னு, என்ன 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 நம்பர், 8276227? ஆமாம். அதுக்கப்புறம் அப்படின்னு நம்மளுக்கு நம்மகிட்ட அளவலகி 228229 என்ன சார் கிண்டல் பண்ணுறீங்க, என்ன பண்ணி நிற்கிறீங்க, கரண்ட் ஆஃப் ஆச்சு, வீட்டில் டிவி பார்த்துங்கிறேன். கரண்ட் ஆஃப் ஆன் எப்படி சார் டிவி பார்க்க முடியும், நீ ஃபோனை வைக்க கூட பேச முடியும், அப்போ தான் வைப்பான் ஃபோனில் வைக்க மாட்டான். இந்த மாதிரி டிஃபிகல்ட் ஆடியன்ஸ்க்கு என்ன படம் பண்ணுறது, வெரி டிமாண்டிங். 120 ருபீஸ் கொடுத்துட்டான், சேர் உட்காந்துட்டான், ஈஸ் த ஓனர் ஆஃப் தட் என்டயர் சீட். ஐ ஹவ் கிவன் மை ப்ரோட்டோகால் இஸ் ஓவர், என்னுடைய ப்ரோட்டோகால் நான் தீர்த்துட்டேன், 100 ரூபா கொடுத்துட்டேன், நீ காட்டுராஜா அப்படின்னா 240 ரூபா கழிப்பு தானே கேட்குறான். ஓடி போனவங்க ஷகிலா பண்ணுறதுக்கு 120 ரூபா, பாகுபலிக்கு 120 ரூபா. அவன் என்ன வே பண்ணுவோம், ஹவ் யூ வே. ஸோ தேர் ஃபார் வி ஆர் அண்டர் வெரி டிஃபிகல்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் இந்த பக்கம். இன்னொரு பக்கம் என்னென்னா, சிறிய படங்கள் வந்து சிறிய லாபமோ இல்லை சிறிய நஷ்டம், சின்ன ஹைட்லேருந்து வந்தாலும் பெருசாக அடிபடாது அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ். ஏன் பெரிய படங்கள் வந்து யானை படுத்தாலும் குதிர மாட்டோம், ஏதோ ஒரு விலைக்கு விற்றுருவாங்க அப்படின்னு. அந்த நடுத்தர படங்கள் தான் வந்து மிடில் கிளாஸில் வந்து வித் சஃபரிங் ஃபார் த லாஸ்ட் 20 இயர்ஸ். Fortunately, last year, the successful films, more than a dozen films, have been middle-budget films, which is a very good news. That way, for Radhika, 2024, you are broken new grounds. You are a very intelligent person. Radhika, I'm going to say that Shanti is 33 years old. That's why I'm born for dance. Ulliya irupanga, adhu tendral maari irukum. யார் கற்றுக் கொடுத்தா அவனுக்கு இந்த டான்ஸ், ஏன் இவ்வளோ அழகாக ஆடுறேன். நம்மளுடைய ட்ரெடிஷன் ஆஃப் டான்ஸ் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் காம்படிஷன் இது. அதில் ராதிகா டான்ஸ் மாஸ்டரோ இல்லை சாந்தி டான்ஸ் மாஸ்டரோங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இலக்கு வந்து ஹீராலேருந்து ஹீராலில் ஆரம்பித்து பிரபு தேவை வரைக்கும், காட் ஆஃப் டான்ஸ். அந்த குண்டுமல்லி 2 ரூபாய், அந்த எஸ்பிபியும் பிரபு, அந்த டான்ஸ் இஸ் எனஃப் ஃபார் யூ டு ஷோ ஹவு கிரேட்ஸ் இன் தமிழ் சினிமா இஸ். அந்த காம்படிஷனில் இவங்க டான்ஸ் மாஸ்டராகி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. அதே போல் இன்றைக்கி இருக்கிற டஃப் காம்படிஷனில் படத்தை டைரக்ட் பண்ணிக்கங்கிறதுலாம் வந்து பிரம்ம பிரயத்தம், இம்பாசிபிள். யூ ஹவ் டன் தி மோஸ்ட் இம்பாசிபிள். அந்த விமன் டைரக்டர்ஸ்கிட்ட அது ஒரு பெரிய அட்வான்டேஜ், அதான் சொல்லிட்டு இருந்தேன். பின்னாடி குவைட் ஒரு ஆள் நின்றுட்டே இருந்தார், கேட்கலாம் பார்த்து ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்தது ராஜிகா கிட்ட, அவங்க ஹஸ்பண்டா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ குவைட்டாக நிற்கிறார் பின்னாடி பயத்திலேயே. ஆமான்றாங்க பாருங்களேன். அதான் சொன்னார், தாய்மொழி ஏண்டா பேர் வந்துன்னு தந்தையை பேச விட்டாதானே என்ன. இவங்க பெண்கள் வந்து, இப்போ நான் வந்து எனக்கு சாந்தி எப்படி தெரியும்னா, ஐ மேட் 12 சாங்ஸ் ஃபார் ப்ரோபகண்டா ஃபார் ஜெயலலிதா, அதில் ஆடினது சாந்தி. ஒரு ஆளுமை பாருங்களேன், ஜெயலலிதாவோட ஆளுமை பாருங்களேன். வென் தே டேக் த லீடர்ஷிப், இட்ஸ் ஒன் டன் டிஃபரண்ட், இட்ஸ் வெரி டிஃபரண்ட். அவங்களுடைய ஆளுமையும் அவங்களுடைய, ஏன்னா ஒரு பெண்ணுங்கிறதே வந்து இவன் டாவிட்டு ஓடிடுறான்ல, அவங்களே அவ்வளோ யோசிக்கிறாங்க இவனை டாவடிக்கலாமாண்டாமு. எல்லா பொறுப்பும் இவளுடையதாகிறது. இட் இஸ் எக்கனாமிக், இட் இஸ் பேர்டன், இட்ஸ் எவ்ரி திங். முன்னோக்கி பார்க்குறா, விமன் டோன்ட் க்ரோ பியாண்ட் 40, மென் ஸ்டார்ட் க்ரோயிங் ஆஃப்டர் 40. அது ஒரு தலையெழுத்து, என்ன பண்ணுறது. அதுக்காக அவன் 40 வயசு, அவனுக்கு மெச்சூரிட்டி இருந்தப்போ நீங்கள் வெயிட் பண்ணி இருக்க முடியாது. நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் மெச்சூர் ஆகிறீங்க, அவ்வளோ சீக்கிரம் யூ ஹாவ் எ கண்ட்ரோல் ஓவர் தி இது.
எனக்கு வந்து ராதிகா என்னோடய படத்துக்கு டான்ஸ் மாஸ்டர் இருக்கும்போது எனக்கு தோணும், ஐயோ சீனை கூட இவ்வளோ வச்சு டைரக்ட் பண்ணி சொல்லிடலாமே, அவ்வளோ ஈஸியாக இருக்குது எனக்கு, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஷீ இஸ் அ நோ நான்சென்ஸ் பர்சன், ஷீ இஸ் ஏபிள் டு வீல்டு கண்ட்ரோல் ஆன் தி செட் வித்தவுட் மேக்கிங் எனி நாய்ஸ். இருக்கிற இடமே தெரியாது, சைலண்ட்டாக குவைட்டாக இருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் மாதிரியே, ஆனால் வேலை நடக்குது. அது எப்படி என்னன்னு தெரில எனக்கு, ஆனால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. கேட்டுக்கிறாங்க, காதல் விழுந்ததா இல்லையான்னு தெரில, ஆனால் நம்ம கேட்டதோடு ரெண்டு மட்டும் இங்கே இங்கே ப்ராடக்ட் வருது. யூ ஆர் அன் எக்ஸலண்ட் ஹியூமன் பீயிங். ஒரு சின்ன விஷயத்தை சொன்னால் ஒரு அப்படி நடனம் அப்படி ஆடி கட்டுறாங்க, அது நம்ம சாதி மாதிரி. யார் கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு இதெல்லாம், ஏன் அவ்வளோ அழகாக இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம், அவ்வளவு பை நேச்சர் கிரேஸ்ஃபுல். நீங்கள் பை நேச்சர் யூ ஆர் எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங். யூ ஆர் லைக் எ ஃப்ளவர், வென் யூ ஸ்டார்ட் ஹேவிங் கண்ட்ரோல் யுவர் ஃபிலிம் ஹேஸ் டு பி நைஸ். நீங்கள் படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வெற்றி பெற்ற படம் இது. இது வந்து என்னையோட தெளிவாக நம்ம ராஜனை அழகாக சொல்வார், பிகாஸ் ஹி நோஸ் தி நுவான்சஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ப்ரூஃப். உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து திரைப்பட தயாரிப்பாளருக்கு யாராவது குரல் கொடுக்காது என்னடா ப்ரூஃப் அப்படின்னா ராஜன் இருக்கார். ஒரு ஒப்பற்ற ஒரு சினிமான்னு சொல்லுங்கள் திரைக்கதையில், அதுக்கு என்னடா ப்ரூஃப்னா கிழக்கு வாசிகள், அதுக்கு ப்ரூஃப் இருக்கார் உதயகுமார். எனக்கு இன்ஸ்டியூட்டில் ஒரு வருஷம் சீனியர், பட் என்னோடய க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் சினிமா நாசருக்கு அப்புறம் உதயகுமார் தான். அப்புறம் வந்து ஒரு குவிண்டசென்ஷியல் ஃபில்ம் மேக்கர், எல்லாம் தெரிந்த ஒரு ஃபில்ம் மேக்கர், ஆளுமை உள்ளது எல்லாம் வேணும், ஒரு லீடர்ஷிப் வேணும், ஒரு கிராஃப்ட் வேணும், அழகு வேணும், எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் ஒரு ப்ரூஃப் வேணும், அது மிஷ்கின். தமிழ்நாட்டில் தமிழ் நடிகைகளா, அது இப்படி அதுக்கு ஒரு ப்ரூஃப் தன்ஷிகா. இந்த மாதிரி இந்த படம் ப்ரூஃப்னு பேர் வச்சதுக்கேற்ற மாதிரி நிறைய ப்ரூஃப் இருக்குது உங்களுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய டேலண்ட்டில். ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் திஸ் ஹோல் திங். அண்ட் சி தமிழ் சினிமாவில் என்னென்னா 20 நிமிஷம் பாட்டு 28 நிமிஷம் பாட்டு, டான்ஸ் மாஸ்டர் பார்த்துப்பாங்க, 20-25 மினிட்ஸ் ஸ்டண்ட்டு, அது ஸ்டண்ட் மாஸ்டர் பாட்டு பாரு, மிச்சம் இருக்கு பாருங்க, அங்கே தான் விலையே. அந்த காதலிக்க நேரம் இல்லை, கதையை தேடுவார் பாருங்கள், கல்லுக்கு எடுக்கல நாகேஷ். ஸோ வந்து வதைக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் ஓகே, சதைக்கு டான்ஸ் கீன்ஸ்லாம் ஓகே, அந்த கதை அதுக்கு தான் சரக்கு மாஸ்டருங்க, அதுக்கு எடுத்துன்னு வரணும், அந்த மாஸ்டர் தான் இல்லாமல் தவிக்குது சினிமா ஃபுல்லாக. தட் இஸ் ஒன் ஏரியா விச் இஸ் நெவர் பீன் பாலிஷ்டு. நீங்கள் அந்த ஏரியாவுக்கு வந்துட்டீங்க, ஸோ டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் டேரக்டராக வந்துட்டீங்க, இந்த மாதிரி டேரக்டர் நான் ஆர்வி மாதிரி நடிக்க போய்ட்டோம், டோட்டல் கன்ஃபியூஷனில் இருக்குது இண்டஸ்ட்ரி. அது வந்து தோணுது எனக்கு, இஸ் யூ மேட் யுவர் ஃபஸ்ட் ஸ்டெப் இஸ் அ பேபி ஸ்டெப். ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு ஸ்டெப்புன்னா சொல்லி தர வேண்டிய அவசியமே இல்லை, எவ்ரி ஸ்டெப் ஆஃப் யூர்ஸ் இஸ் கோயிங் டு பி நைஸ் க்யூட் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி. ஐ விஷ் யூ என் எக்ஸ்ட்ராடினரி சக்ஸஸ். பட் ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் டைரக்டர் ஆட்டிங்கன்னா அந்த டான்ஸ் மாஸ்டர் அந்த தொழில் மட்டும் விட்டுறாதீங்க, அது ரொம்ப ரேர். நீங்கள்லாம் டான்ஸ் மாஸ்டர் அவ்வளோ கம்ஃபர்டபுள் ஃபார் எ ஃபில் மேக்கர், அதை மட்டும் நீங்கள் விட்டுறாதீங்கிறது என்னுடைய ரிக்வஸ்ட்டு. இப்படி நிறையா சொல்லணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் ஐ வில் ஃபினிஷ் வித் திஸ், பிகாஸ் ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. இப்போ என் படத்து கூட நான் வந்து மலையாளத்தில் டைட்டில் வைக்கலாமான்னு பார்க்குறேன். ஒரு ஜோக் இருக்குது, என்னோடய அடுத்த படத்தில் ஒரு ஜோக் இருக்குது, என்ன படம் எடுத்தான், ஒரு மலையாளம் ப்ரொடியூசராக பேசுகிறான் ஃபோனில், என்ன படம் எடுத்தீங்க, நான் சக்கீரா வச்சு ஒரு படம் எடுத்தேன், அது ஒண்டி போனவள் அப்படின்னு. என்னாச்சுண்ணா படம் ஒண்டி போச்சுங்க, அப்புறம் ப்ரொடியூசர் காணாமல் போயிட்டார் நான், அடுத்த படம் ஒன்று எடுத்தேன், அதே வேறு இன்னொரு படம் எடுத்தேன், ஓடி போனவள் அவள் ஓடி போயிட்டான், அந்த படம் ஓடலண்ணா. ஜென்டா நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, மலையாளத்துலையும் கேள்விப்படல, தமிழ்லையும் இல்லை, மலையாளத்தில் பண்ணி ஸ்ட்ரெயிட் டப்பிங்கா. ஸோ மலையாளத்தில் பண்ணிவிட்டு மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இல்லை, தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரெயிட் டப்பிங். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ரீரிலீஸ் பண்ணலாமான்னு. இப்போ இவெல்லாம் கெட்டிக்காரன், ஏ இப்போ புரியாத ராமன் படம் நான் 10 வருஷம் கழிச்சு அவனுக்கு புரியும், நான்லாம் அவ்வளோ பேர் கெட்டிக்காரன் பாரு, ஏன்னா ரீரிலீஸில் தான் ஓடப்போகுது. ஸோ அவன் வந்து போடுறான், அவன் விதைய போடுறான், இந்த லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா 10 வருஷம் கழிச்சுன்னு, இப்போ தான் அவெல்லாம் கெட்டிக்காரன்னு தெரியுது, நான் லூஸ் நினச்சிங்கிறான் அவெல்லாம். அதுபோல் இப்போ ரீரிலீஸ்லாம் ஓடும் போது எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க படத்தை, நீங்கள் அடுத்த 2 எடுத்து வச்சுங்க, 10 வருஷம் இப்போ ரிலீஸ் பண்ணுங்கள், நல்லா சூப்பராக ஓடும். அண்ட் இப்போ இன்றைக்கி இந்த ஹோல் வேர்ல்டில் வந்து த்ரூஅவுட் த வேர்ல்ட் ஒரு கார்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து தோற்று போகிறதுக்கான காரணம் வந்து ஒரு குழு ஒன்று உட்காந்துக்குது. அவங்க எங்கே படிச்சுட்டு வராங்க, ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன், நான் வந்து அட்வைசராக இருந்தேன் ஒரு 25 வருஷம் முன்னாடி. அப்போ வந்து நான் வந்து அக்விசேஷனுக்கு அட்வைசராக இருந்தேன், அதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் வந்து பாம்பே ஆஃபீஸில் கேட்குறாரு, குள்ளமாக குறிஞ்சி போகிறானே இந்த ஆள் யாருன்னு என்கிட்ட கேட்குறான், டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்னு.
இந்த இவ்வளோ பெரிய ஆக்டரோட கம்பெனியில் உட்காந்துக்கிட்டு அந்த ஆள் யாரும் கேட்குறியோ உனக்கு இதுக்கே வேலையை விட்டு தூக்கணும், ஏன் இப்படி சொல்லணும்? அந்த ஆள் வச்சு அதிகமாக ஹீரோ வச்சு டைரக்ட் பண்ண டேரக்டர் அவர், அந்த கம்பெனியில் நீ வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட்டாக இருக்க, நீ எப்படி தெரிஞ்சுக்குவேன்? அப்போ ஒரு படம் பண்ணுறாங்க, அந்த படத்துக்கு வந்து அட்வான்ஸ் வாங்குற ராஜஸ்தான்லேருந்து லட்டாஜின்னு ஒரு ஃபேமஸ் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ராஜன் சார்க்கெலாம் தெரிஞ்சிருக்கோம். எங்கள் அப்பா சொன்னார், லட்டாஜி அடையே அட்வான்ஸ் கொடுத்து ஓடி போயிட்டாங்களா வரமாட்டாங்க திருப்பினார். அதே மாதிரி அட்வான்ஸ் கொடுத்து ஓடி போயிட்டான் வரல, இங்கிலீஷ் முதல்ல நான் வந்து ஒரு கேஸ் போடுறான். ஸோ வாட் யூ ஷுட் நோ இஸ் நாட் ஜஸ்ட் வாட் யூ லேர்ன் இன் ஐஐஎம்ஸ் அண்ட் ஐஐடிஸ் அண்ட் பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் அண்ட் இஷ்யூஸ் லைக் தட். சினிமா இஸ் வெரி டிஃபிகல்ட். நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன், ஐ ஹவ் அ வேர்ட் ஃபார் இட், இட்ஸ் அ சோல் மார்க்கெட். சோல் எப்படி மெஷர் பண்ணுவேன், ஆத்மார்த்தமான விஷயங்களை எமோஷன் எப்படி மெஷர் பண்ணுவேன், ஒரு லைஃப் இன்சூரன்ஸ்லாம் முடியும், ஒரு கார் இன்சூரன்ஸ்லாம் முடியும், இது எப்படி மெஷர் பண்ணுவேன்? தேர் ஆர் மாஸ்டர்ஸ், தே டின் மேக் மாஸ்டர் பீசஸ். எவ்வளோ பெரிய வெட்டரன்ஸ்லாம் டைரக்டர் இருந்தாங்க, ஆனால் புஷ்ப சாப்தம் வந்து காலேஜில் பாஸ் பண்ணி ஹீட் கொடுத்துருக்கான், மாஸ்டர்ஸ் தெரியல. ஏதோ ஒன்று புலப்படாமல் பிடிபடாமல் இருக்கக்கூடிய ஒரு நெபுலஸ் ஒரு மீடியம் அது. அந்த மீடியமில் நீ எப்படி குவான்டிஃபை பண்ணுவேன்? அப்போ கார்ப்பரேட்டில் வந்து உட்காந்துக்கிறாங்க எல்லோரும், இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், அந்த மாதிரி ஒரு கணக்கே கிடையாது. சினிமா என்பது பிடிபடாத இடத்தில் வெறும்னா அக்கௌண்டன்சி புக்ஸு அந்த மாதிரி சிங்கிள் என்ட்ரி டபுள் என்ட்ரி என்ன அந்த சேல்ஸ் கீழ்ஸ் ஒன்றி பார்த்ததுனாலேயே அழிந்து போய்விட்டது. அமெரிக்காவில் டிஸ்னி மார்வல் எல்லா படமும் ஃப்ளாப்பு. கெவின் ஃபைகன் ஒரே ஒரு ஆள், அவன் ஒரு நல்ல கிரியேட்டர், அவன் வந்து டிசியில் வந்து சேர்றான், எல்லா படமும் ஹிட்டு. ஸோ ஒன் கிரியேட்டர் ஹூ அண்டர்ஸ்டாண்ட் சினிமா ஆஸ் அன் ஆத்தர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஒரு மிஷின் தேவை, அப்போ தான் அந்த இண்டஸ்ட்ரிக்கு இருக்கும். ஸோ அதை குவான்டிஃபை பண்ணுறதுக்கு அறிவு வேணும். கார்பரேட் வந்து திரும்பி இந்த மாதிரி குட்டி சின்ன படங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா நீ என்ன போடுற தலைவா? ஒரு 2 கோடி பட்டால் 2.5 கோடி வந்தால் போருமே, 1.5 கோடி பட்டம் 1.5 கோடி வந்தால் போருமே, அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அதுக்கு கழிப்பு சமயம் என்ன தூக்கணும் என்ன இறக்கணும், அந்த மாதிரி பாகுபாடுகள் பார்த்து வச்சுட்டு கார்பரேட் எண்ட் ஆயிடுச்சு, காசை சொல்கிறலாம் சுட்டின்னு போயிட்டான். இது முதலேருந்து ஆரம்பிக்க வேண்டியது, பரோட்டா சரி மாதிரி இப்போயாவது இனிமேல் ஆரம்பி பிள்ளையாஸ் விட்டு ஆரம்பிக்கும் போது பெரிய பெரிய கம்பெனிஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இதுதான் பாதை, இதுதான் எல்லா படங்களையும் என்கரேஜ் பண்ணி காசை நீ இழக்க வேண்டாம். ஆனால் 320 படங்களில் வந்து ஒரு 10 படம் தான் ஓடுதுன்னா அது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி தருணத்தில் டஃப் காம்படிஷனில் ராதிகா வந்து நீங்கள் வந்து முதல் பாதை எடுத்து வச்சுருக்கீங்க, பார்க்கும்போதே அது வந்து உங்களுக்கு வந்து போட்ட காசு திருப்பி வருங்கிற ஒரு நம்பிக்கை வருது. ப்ரொடியூசர் கோமதி எங்கள் அம்மாவோடய பேர். I'm very happy is that your first enterprise is going to be a very beautiful step. Nallabadiya kaalai step eduthu vechirkeenga. All the best to you. Thank you so much, sir.